அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்களில் இந்தியா செல்ல விருப்பம் தெரிவித்து தூதரகம் மூலம் விண்ணப்பித்திருந்தவர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் 4 கட்டத்தில் இயக்கப்படும் விமானங்களில் பயணிப்பதற்கு நேரடியாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் இணையதளத்தில் டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம் என இந்திய தூதரகம் இன்று அறிவித்துள்ளது. தூதரகம் மேலும் கூறும்போது, பயணம் மேற்கொள்பவர்கள் இந்தியா செல்வதற்கான கட்டாய நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும், முதலில் வந்தவர்களுக்கு முதலில் சேவை என்ற அடிப்படையிலேயே பயணத்திற்கான இருப்பிடங்களை பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. பயணம் செய்ய விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஏர் இந்தியாவின் வலைதளத்தில் நேரடியாகவோ அல்லது அபுதாபி, அலைன், துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா, புஜைரா மற்றும் அஜ்மான் ஆகிய இடங்களில் உள்ள ஏர் இந்தியா விமானத்தின் அலுவலகங்கள் மூலமாகவோ டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளது. மேலும் துபாயில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் முகவர்கள் மூலமாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் எனவும் தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. ஜூலை 3 முதல் ஜூலை 14 வரையிலும் திட்டமிடப்பட்டுள்ள வந்தே பாரத் திட்டத்தின் விமானங்களில் இந்தியா செல்வதற்கான பயண டிக்கெட்டுகளின் நேரடி விற்பனையானது இன்று ஜூன் 28 மாலை 7 முதல் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு ஜூலை 1 துபாயிலிருந்து சென்னைக்கு ஒரு சிறப்பு விமானம் இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜூலை 3 முதலான விமானங்களுக்கே நேரடியாக டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என தூதரகம் தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை இந்தியாவிற்கு அழைத்து வர 4 கட்டத்தில் மொத்தம் 170 விமானங்கள் 17 நாடுகளுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 59 விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது. இருப்பினும் இந்த 4 கட்டத்தில் தமிழகத்திற்கு வெறும் 5 விமானங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விமானங்களின் பட்டியல் ஏற்கனவே நமது சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.